இந்த விமர்சனம் இருக்கிறதுனால நான் நேராக ராஜீவ்காந்திக்கு போய்ட்டு வந்தேன் ராஜீவ் காந்தி எஸ் ஒரு பொருளாதார நிபுணர் பெருமரியாதைக்குரிய ஐயா ஜி சேகர் வந்து ஏதோ புள்ளி உரங்களை கொடுக்க போறாங்க நினைச்சேன் அவருக்கு பாவம் தெரியல எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி ஸ்கூல் எஜுகேஷனே வந்து சென்ட்ரலிஸ்ட்டு போக முடியாது அப்படி ஸ்காலர்ஷிப் வந்து ப பல்கலைக்கழக மானியக்குள்ளே மட்டும்தான் கொடுக்க முடியும் அவர் ஏதோ எக்ஸாம் எழுதியிருக்காரு இப்போ வாய்ப்பு இருந்தால் அதையும் சொன்னார்னா இப்போ கலாம் மாசாத்துடைய பேரில் வழங்கப்பட்ட சிறுபாமிக்கு வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் ரத்து பண்ணியாச்சு இப்போ இப்போ என்னென்ன ஸ்காலர்ஷிப் அந்த உங்களுக்கு கொடுத்த இருபத்தஞ்சாயிரத்தை ஐயா மோடி ஐயா அன்றைக்கி ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இருபத்தஞ்சாயிரம்னா அன்னைக்கு ஏறத்தால் ரெண்டரை கோடி ரூபா கொடுக்கணும் ஒரு மாணவருக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டியல் போட்டிங்கன்னா நாங்களும் மக்கள்கிட்ட சொல்லுவோம் ஒன்றிய அரசு மாதத்துக்கு ஆண்டுக்கு ரெண்டரை கோடி ரூபா கொடுக்குது படிங்கன்னு சொல்லுவோம் பரவாயில்ல நான் நேராக இதுக்குள்ள வந்துடுறேன் அதாவது ஒரு ஒரு நான் கடன் அதிகமாக குற்றச்சாட்டு வச்சார் ஓகே முதலில் மாண்மிகு நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கதனஸ் அவர்களுக்கும் அவர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய மாபெரும் தமிழ் கனவு என்கிற இந்த சமூக வளர்ச்சி மற்றும் கட்டமைப்போடு இருக்கக்கூடிய சமூக நிதி சார்ந்த இந்த போ நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய மாநிலங்களில் வளர்கிற மாநிலங்களில் வளர்ந்த மாநிலங்களில் இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை எங்களுக்கு பெரு பெரும் நம்பிக்கை மட்டுமல்ல எங்கள் இலக்கை தொற்றுப்பதாக நாங்கள் பார்க்கலாம் அதற்கு காரணம் இந்த இந்த பட்ஜெட் நான் வந்து வ மகாராஷ்டிரத்தோடையோ இல்லை குஜராத்தோடையோ உத்தரப்பிரதேசத்திலையோ இப்படி விரும்பலை அதற்கு மாறாக இந்திய ஒன்றிய அரசோடு ஒப்படி விரும்புகிறேன் மறைமுக வரின்னு வரி இருக்குது இந்த மறைமுக வரீனா பணவீக்கம் தான் ஒரு நாட்டுடைய பணவீக்கம் உயர்ந்தால் அது கத்தரிக்காய் வாங்குகிற மாங்காய் வாங்குகிற கருவாடு வாங்குகிற மீன் வாங்குகிற கறி வாங்குகிற சாதாரண சாமானியங்கையில் விலைவாசி உயர்வாக போகும் இப்போ தேசிய சராசரியுடைய பணவீக்கம் எவ்வளோ மோடி அரசு இப்போ ஆளுகிற மோடி அரசு தேசிய சராசரியுடைய பணவீக்கம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்று ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஆனால் தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் அதைவிட குறைவாக ஐந்து புள்ளி ரெண்டு மூணு அப்படி என்றால் ஒன்றிய அரசு விஞ்சி தமிழ்நாடு அரசு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று அதை விட நிதி பற்றாக்குறை குறித்து ஐயா ஏதோ பேசுகிறார் தேசிய சராசரி நிதி பற்றாக்குறை ஆறு புள்ளி நாலு ஜீரோ தமிழ்நாடு அரசு தேசிய ச நிதி பற்றாக்குறை மூணு புள்ளி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் அதாவது நிதி மேலாண்மை சட்டம் கடன் மற்றும் பொறுப்பு சட்டம் வந்தப்பினாலும் ஒவ்வொரு மாநில அரசும் தன்னுடைய நிதி பற்றாக்குறையிலிருந்து மூணு புள்ளி ஐந்து விழுக்காடுகள்லாம் கடன் வாங்க கட்டுப்பாடு இருக்குது இது மோடி அரசுக்கு இல்லை அதாவது இந்திய அரசுக்கு கடன் வாங்குவது கட்டுப்பாடு இல்லை அவங்க அமெரிக்காட்டையோ லண்டன்லையோ இல்லை ஜப்பான்லேயோ வேர்ல்டு எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கலாம் ஆனால் மாநில அரசு கடன் வாங்கினா உங்களுடைய நிதி பற்றாக்குறையிலிருந்து மூணு புள்ளி ஐந்து விழுக்காடத்தான் இருக்கணும்னு தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறை இன்னைக்கு

பதிமூணாவது மாநிலம் கடங்கார மாநிலத்தில் தமிழ்நாடு பத்தொன்பதாவது மாநிலம் ஏன்னா எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்க போச்சு இருக்கு கல்வியை சிறந்த தமிழ்நாடு பல பேர் பாடுனாங்க உயர்கல்வி போற மாணவர்கள் எண்ணிக்கையில இந்திய சராசரியை விட இரண்டாம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரமும் கர்நாடகமும் தெலுங்கான எங்களுக்கு பத்து விழுக்காடு வித்தியாசம் இருக்கு நாங்க அறுபத்தி ஏழு சதவீத மாணவர்கள் உயர்கல்விக்கு போறாங்க அதற்கு காரணம் என்ன தெரியுமா பள்ளி கல்வி கல்வித்துறையில பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்ல கூட ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி பள்ளி கல்வி துறை கொடுத்திருக்கோம் எப்படி கொடுத்தோம்னா ஐயா ஜிசி அவர் சொன்னார் ஸ்காலர்ஷிப் எழுதுனா இருபத்தஞ்சாயிரம் அவர் சொல்றாரு அது மேபி வேற ரூபாய் இருந்திருக்கும் இன்னைக்குமே பல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கு பிரைவேட் இருக்கு கவர்மெண்ட் இருக்கு பல எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாம் இருக்கு நீ அமெரிக்கா படிக்க போனா ஒரு எக்ஸாம் டோஃபல் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அமெரிக்க கவர்மெண்டே ஸ்காலர்ஷிப் கொடுக்கும் நீ இங்கிலாந்து போனா ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த இங்கிலாந்து கவர்மெண்டே ஸ்காலர்ஷிப் கொடுக்கும் பல்வேறு அதாவது புரவலர்கள் தனியார் புரவலர்கள் எக்ஸாம் எழுதினா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஆனா தமிழ்நாடு அரசு திராவிட இயக்கம் ஏன் இது மாபெரும் தமிழ் கணவன் நாங்க சொல்றோம்னா இந்தியா விடுதலை பெற்ற போது பின்தங்கிய மாநிலங்களில் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு எங்களுக்கு எட்டு எட்டு பிரதமர் எங்கிட்ட ஓடலை மலைமறை பிரதேசம் ஒரிசாவிட விட பின்தங்கி இருந்தோம் அன்னைக்கு கல்வியில திராவிட இயக்கம் போராடி இடஒதுக்கீடு பெற்றதுனாலதான் பள்ளிக்கூடத்துக்கு வாய்ப்பு கர்மர் காமராஜ் உதவியோடு தந்தை பெரியாருடைய அன்னைக்கு பெரிய களத்தினால சுய உதவி பள்ளி கழிவு எல்லாம் பாக்குறோம்ல அது என்னன்னா நீ பாத்தீங்கன்னா காரைக்குள் இருக்கும் இந்த செட்டியார் பேர்ல பள்ளிக்கூடம் அது இந்த சொன்னார் ஏதோ ஏதோ ஒரு நாடாருன்றார்ல அவர் பேர்ல பள்ளிக்கூடம் இருக்கு இந்த ஸ்கீமை காமராஜ் கொண்டுறாரு காமராஜ் இருக்கு ஐயா பெரியார் அறிவுரை சொல்றாரு ஐயா குரவலர்கிட்ட பணம் வாங்கி இங்க கட்டடத்தை கட்டுங்க அவங்க பேர்ல பள்ளிக்கூடத்தை வாங்கின அப்படி கொண்டு கட்டமைப்பு ஸ்கூல் கட்டமைப்புல ஃப்ரீ எஜுகேஷன் எங்குறது காமராஜர் தொடங்குனத ஓகே உயர் கல்விக்கு முத்தமிழன் கலையும் கொண்டு போனாரு இன்னைக்கு திராவிட மாட அரசு ஆராய்ச்சி கல்வி கொண்டு போனதனால உயர்கல்வி பெரும் மாநிலங்களில் தமிழ்நாடு முழுவடுத்தல் இருக்கு இந்த மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமானது ஃப்ரீ பஸ் கொண்டு நடந்துச்சு இந்திய மாநிலங்களையே அறுபத்தி விழுக்காடு பெண்கள் வேலைக்கு போகிற முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அதற்கு காரணம் கொண்டு வந்தது அதை விட சமூக மேம்பாடு தான் இந்த அரசுடைய மிக முக்கியமானது

அதே ஒரு ஆண் பிள்ளை என்றால் ஆயிரம் ரூபாய் வரப்போகுது இது தவிர்த்து பேருந்து கட்டுறது எண்ணூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் லாபம் நாங்க சராசரியாக இந்த அரசு பொறுப்பேற்ற பண்பு ஒவ்வொரு தமிழர் வீட்டுக்கும் தமிழர் கடையில் ஒரு லட்சம் கடன் என்றாரு மோடி வாங்கின கடன் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஐம்பத்து லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியா இருந்து கடன் வச்சு காங்கிரஸ் ஒப்பிட்டு ஒப்பிட்ட போது ஆட்சி ஒப்படைக்கும் போது இன்னைக்கு ஒன்றிய அரசு கடன் எவ்வளவு தெரியும்ல ஒரு லட்சத்தி அறுபத்தி கோடி ரூபாய் கடன் இருக்கு ஒவ்வொரு இந்திய தலைமையிலையும் எத்தனை லட்சம் கோடி நாங்கள் ஐயா ஜி சேகரும் எங்களுக்கு சொல்லட்டும் ஆனால் இன்னைக்கு ஒப்பிட்ட அந்த அந்த விழுக்காடுல மிக முக்கியமா கடன் 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 அளவு இருக்க தேசிய கடன் அளவுல மிக முக்கியமா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எங்க இந்த தரசு போய் ஜிடிபி அளவுல முக்கியம் ஜிடிபி அளவு தான்

பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா நிதி பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா அதை விட முக்கிய வளர்ச்சி அதான் அந்த மூலையும் தமிழ்நாடு செய்திருக்கிறது எங்கள் நோக்கம் சமூகநிதி சார்ந்த தமிழ் மகன் தமிழ் மகள்களுடைய வளர்ச்சி தான் அதை சாழ்த்திருக்கிறோம் அதை அதுக்குத்தான் நாங்க நாங்க வந்து எங்க தலையோட கனவை நிறைவேற்றதான் நாங்க சொல்றோம் ரைட்